இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியுடன் முடிவடைந்து விட்டது இந்த சமயத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க அல்லது அப்ளை பண்ணுற சமயத்திலேயே பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணாமல் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் இதற்கான டேட் பார்த்திங்கன்னா மார்ச் நான்காம் தேதி மார்ச் ஐந்தாம் தேதி மற்றும் மார்ச் ஆறாம் தேதி மூன்று நாட்கள் வந்து அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இந்த டைமில் வந்து நீங்கள் அப்ளிகேஷனை வந்து கரெக்ஷன் செய்து கொள்ள முடியும் இது சம்மந்தமான அறிவிப்பு வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் வெளியிடும் போதே வந்து இது சம்மந்தமான அப்டேட் கொடுக்குறாங்க அது என்ன என்பதை பற்றி நம்ம டேட்டலாக பார்க்கலாம் பிஜி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனில் அவங்க டேட்டலாக மென்ஷன் பண்ணிட்டாங்க அதில் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெளியிடப்படுன்னு சொல்லியிருந்தாங்க அடுத்ததான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதுக்குன்னு கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண பிறகு அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று நாள் கொடுத்துருக்காங்க நான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்குலேருந்து ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஏதாச்சும் மிஸ்டேக் தான் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு சொல்லி மெஷன் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நோட் விஷயலேயே கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஏலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு மொத்தம் மூன்று நாட்கள் வந்து அவகாசம் வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆன்லைன் மூலமாக எடிட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கரெக்ஷன் விண்டோ பீரியட் முடிந்த பிறகு வந்து அவங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அந்த மூன்று நாட்களில் உங்களோட அப்ளிகேஷன் எல்லையாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் எந்த ஃபோட்டோ அல்லது சிக்னேச்சர்லாம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தடுத்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஃபைனலாக சப்மிட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருங்க எல்லாம் நோட்டிஃபேஷனில் இருக்குது நோட்டிஃபிகேஷனில் முப்பத்தி நான்காவது பக்கத்தில் இருக்குது நீங்கள் இங்கே இதெல்லாம் டீட்டெயிலாக ட்ரீட் பண்ணி பார்த்துங்க அடுத்ததான் நீங்கள் சப்மிட் பண்ண அப்ளிகேஷன்ல ஏற்றும் மிஸ்டேக் இருக்கா நீங்கள் கரெக்டாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கீங்களா உங்களோட அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா அந்த டீடெய்ல்ஸ்லாம் எப்படி செக் பண்ணுது என்பதை பற்றி பார்க்கலாம் நீங்கள் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிசின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனேன் டிஎன்பிசி டாட் ஜிஓவி டாட்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் இருக்கும் லோடாய் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் லோடை கம்ப்ளீட் அனுப்புங்கள் எந்த மாதிரி தான் ஷோ ஆகும் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிவிட்டு ஏற்கனவே பதிவு செய்து அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு யூசர் நேம் மாஸ் பாஸ்வேர்ட் கேப்ச்சர் இருக்கும் அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சமர்ப்பி கொடுத்தோன்னே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் உங்களோடய அக்கௌண்ட் லாகின் ஆகிடும் லாகின் ஆன பிறகு கேண்டிடேட் டேஷ் ஓப்பன் ஆகிடும் இல்லை செகண்டாக பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணுனே நீங்கள் சப்மிட் பண்ண அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா கம்பெனி சிவில் சர்வீஸ் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் இருக்கும் இதில் உங்களோட அப்ளிகேஷன் வந்து கன்ஃபார்ம் வந்திருக்கான்னு பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருக்கீங்க உங்களோட அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ண டீடெயில்ஸ் எல்லாம் செக் பண்ண நினச்சிங்களா சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் டீட்டெயிலும் செக் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் டீட்டெயிலும் செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வியூ ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் வியூ கொடுத்தே ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் லோடாகும் லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கலோ அந்த எல்லா டீடெயில்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும் இல்லை ஒவ்வொன்றும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும் ஃபஸ்ட்டு கியூஆர் கோட் உங்களுடைய ஃபோட்டோ விண்ணப்பதாருடைய பெயர் பிறந்த தேதி தந்தை பெயர் அந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அல்லது ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு டீடைலாம் செக் பண்ணுங்கள் ஏன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு மூணு நாட்கள் அவகாசம் கொடுப்பாங்க ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துன்னா நீங்கள் வந்து நான்காம் தேதியிலேருந்து ஆறாம் தேதிக்குள்ளே வந்து ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் அதனால் ஃபுல்லாக ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக வந்து செக் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கடைசி பேஜ் வரைக்கும் டீ செக் பண்ணி பாருங்கள் டிக்ளரேஷன் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் செக் பண்ணி முடித்த பிறகு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா ப்ரிண்ட்னு ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஆர்முலேஷன் ஆகும் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் கரண்ட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மறுபடியும் அதே செலக்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் டீம் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் ஸ்பெஷல் கேட்டகரி வச்சு டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா வியூ டாக்குமெண்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணி அந்த டேட்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ள முடியும் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ண பிறகு மறுபடியும் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் டேஷ்போர்ட் செலக்ட் பண்ணி பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணிணா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண டேட்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் இருந்தால் நீங்கள் இது வரைக்கும் மூன்று எக்ஸாமுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள் அதே டைமில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பார்த்தீங்கன்னா எட்டு பி ஜென்ரேட்டர் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் எப்போ ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வெளியிடுவதற்கு இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு மட்டும்தான் ரிஜிஸ்டர் நம்பர் ஜென்ரேட் ஆகும் தற்போது வந்து எல்லாேருக்குமே எட்டு பி ரிட்டன் தான் இருக்கும் இதனால் நீங்கள் தேவையில்லை அடுத்ததான் ஃபீஸ் கன்சன் இருந்தால் ஃபீஸ் கன்சன்ஸ் சொல்லி ஷூ ஆகும் நீங்கள் பே பண்ணியிருந்தா பேமெண்ட் கன்ஃபார்ம் அந்த மாதிரி உங்களுக்கு ஷூ ஆகும் இந்த மாதிரி வந்து நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் எல்லா டீடைல்ஸுமே செக் பண்ணிக்கங்க ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னூறு நாட்கள் அவகாசம் கொடுப்பாங்க அந்த டைமில் நீங்கள் கரெக்ஷன் படிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தா கவுண்ட் பஸ்ஸில் பண்ணுங்கள்